சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அது நம்ம கத்து கொடுத்தது ஒண்ணுதான். சிம்பிளி தமிழ் பசங்க வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க ரஞ்சன். முற்கால சோழர்களான கரிகால சோழன் அவர் படைச்ச சாதனையை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முற்கால சோழர்கள்ல ரொம்ப முக்கியமானவர் இந்த கரிகால சோழன். இதுக்கு காரணம் இவர் கட்டிய கல்லணை. இந்த கல்லணை இவருக்கு பெருமை சேர்க்கிற வகையில இன்னும் கம்பீரமா நின்றுட்டு இருக்கு. இந்த கல்லணையை கட்டி கிட்டத்தட்ட 2000 இயர்ஸ், அதாவது 2000 வருஷம் ஆகுது. இந்த கல்லணையை இவங்க காவேரி நதிக்கரையில கட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. காவேரி ஒரு வற்றாத ஜீவ நதி போல திகழ்த்து. இந்த காவேரி கரையை ஒட்டி இருக்க மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. அந்த காலத்துல காவேரி வறண்டு போனதே இல்லை, ஆண்டு முழுவதும் தண்ணி ஆர்ப்பரிச்சு ஓடும். கரையோரமாக இருக்க மக்கள் எப்போவாவது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொஞ்சம் சஃபர் ஆவாங்க, மிகுந்த சேதத்துக்கு உள்ளாவாங்க. இந்த சேதத்தை தடுக்கணும், இந்த சேதம் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கரிகாலன் சோழன் நினைக்கிறாரு. இதை தடுக்கிறதுக்காக கல்லணை கட்டுறாரு. இந்த கல்லணை கட்டுறதான ஐடியாவும் எக்ஸிகியூஷனும் எப்படி வந்ததுன்றதுக்கு ஒரு தியரி இருக்கு. அந்த தியரி என்னன்னா, யூஸ்வலாக நம்ம பீச்சுக்கு போனால் குளிக்கலனாலும் அட்லீஸ்ட் நம்ம காலை நினைக்கணும்னு தோணும். அப்படி நம்ம காலை நினைக்கும் போது நம்ம காலை அலைகள் தாண்டி செல்லும். அப்படி தாண்டி செல்லும் போது மண்ணரிப்பு ஏற்பட்டு ஒரு செர்டைன் லெவலுக்கு நம்ம கால்கள் புதையும். அதே இடத்துல நம்ம ரொம்ப நேரம் நின்றுருந்தோம்னா நம்ம கால்கள் கணுக்கால் வரைக்கும் புதையும். அப்படி புதஞ்சிடுச்சுன்னா நம்ம அந்த காலை கஷ்டப்பட்டு எடுப்போம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கரிகால சோழனுக்கு நடக்குது. இதை இந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் ஆகி இதை பேஸாக வச்சு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி நம்ம ஏன் கல்லணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. காவேரி நதியோட இன்பிட்வீனில் தூண்களை நிறுத்துறாரு. அந்த தூண்கள் மண்ணரிப்பு ஏற்பட்டு மண்ணுக்குள்ளே புதைத்து அந்த தூண்களோட ஹெல்ப்பால் மீதி அணையை வெற்றிகரமாக கட்டி முடிகிறாருன்னு தான் இந்த தேரி சொல்ல வருது. 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணவர் தான் நம்ம கரிகால சோழன். ஆஸ் யூஷுவல் நம்ம அரசர்கள் பற்றியும் அவங்க பண்ண சாதனைகள் பற்றியும் ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாதான் மறுக்க முடியாத உண்மை. 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இவ்வளோ டேலண்டாக இருந்திருக்காங்க, அப்போ ஏறக்குறைய 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி கீழடி நாகரிகம், அதில் வாழ்ந்த மக்கள் எவ்வளோ இன்டெலெக்சுவலாக இருந்திருப்பாங்க, அவங்கள பற்றின ப்ராப்பர் டாக்குமெண்ட் ஆகுது எங்களுக்கு ப்ராப்பராக வந்து சேரணும் தான் எங்களுடைய சின்ன வேண்டுகோள். விவர்ஸ், நீங்கள் பார்த்த வீடியோஸ் பிடிச்சிருக்கோம் நான் நம்பர். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ரஞ்சன். சிம்பிளி தமிழ் பசங்க சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.